This is Natarajan from Njan channel. In the tutorial, tutorial series new series. In the series, we will discuss canvas details. Canvas or tutorials or basic canvas on the use of the canvas on the use panla. So other every shape create panda and the related elatinam on the series of tutorials. First, we will discuss about what is canvas. Okay. So, if on the canvas pathi nama discuss on now, actually implement panna the HTML 5 version la on the canvas on the introduce on it. So, HTML 5 support panna the browser la canvas abding irathu support panna the. So, on this say, okay, if a canvas abdina enna just on the HTML tag la on the canvas. Eppadi nama on the or div ingra or element, and mari on the or image ingra or element. So, adhe mari canvas abding irathu or element. This element going to give in the elements வந்து நமக்கு ஒரு பர்பஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது என்ன பர்பஸ் அப்படினு பார்த்தா நம்ம லைக் கிராஃப்லாம் டிசைன் பண்றோம் சோ கிராஃபிக்கல் டிசைனிங்ல நம்ம பண்றோம்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும் ஆக்சுவலா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு SVG பத்தி ஐடியா இருந்துச்சு அப்படினா சேம் லைக் SVG மாதிரியே தான் இதுவும் யூஸ் ஆகுது ஒரு லைன் டிரா பண்ண ஆர்க் டிரா பண்ண ரெக்டாங்கிள் டிரா பண்ண இந்த மாதிரி பர்பஸ்க்காக மட்டும் தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும் பட் கேன்வாஸ் வந்து ஸ்கிரிப்ட் ஓரியண்டட் நம்ம வந்து ஈஸியா ஆன் தி ஃப்ளைல வந்து டிசைன் பண்ண முடியும் சோ இந்த கேன்வாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கிராஃபிக்கல் டிசைன் கிரியேட் பண்ண யூஸ் ஆகுது சோ இதுல மெயின் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆன் தி ஃப்ளை ஆன் தி ஃப்ளைல வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் ஆன் தி ஃப்ளை அப்படின்னா என்னன்னா ஒரு கிளைண்ட் சைட்ல HTML ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு பேஸ்ட் ஆன் சம் சேஞ்சஸ் ஆர் ஈவென்ட்ஸ் நம்ம வந்து யூசிங் தி ஸ்கிரிப்டிங் வி கேன் ஏபிள் டு டூ சோ இந்த கேன்வாஸ் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது சோ இதெல்லாம் வந்து மேஜர் ஐட்டம் சோ நான் வந்து இப்ப ஒரு சாம்பிள் போட்டு கேன்வாஸ் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு காமிக்கிறேன் சோ நான் வந்து ஒரு சாம்பிள் HTML ஃபைல் கிரியேட் பண்றேன் அதுல வந்து as usual நம்ம வந்து செக்ஷன்ஸ் பிரிக்கிறோம் கட்டட் பாடி சோ இப்போ இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டேக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன் சோ நார்மலா அந்த கேன்வாஸ் அப்படின்னு நம்ம வந்து நான் இங்க பண்ணிட்டேன் சோ இதுக்கு வந்து கண்டிப்பா எது இருக்கணும் அப்படின்னா ஐடி நம்ம கொடுத்து ஐடி ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கிரிப்ட் மூலமா வந்து இதை இது பண்ண போறோம் சோ இப்ப வந்து எப்படி அப்படின்னு காமிக்கிறேன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி வந்து இது கொடுக்குறேன் கேன்வாஸ் ஒன் அப்படிங்கிற ஐடி கொடுத்துருக்கேன் ஓகேவா சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா நார்மலா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேக் கிரியேட் பண்ணி தான் இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணுவோம்ல சேம் வே அதே மாதிரிதான் நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேக் கிரியேட் பண்றேன் இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்றேன் ஓகேவா நம்ம நார்மலா செலக்டர் யூஸ் பண்ணுவோம்ல டாக்குமெண்ட் ஆஃப் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற செலக்டர் யூஸ் பண்றேன் நம்மளோட ஐடி வந்து என்ன கேன்வாஸ் சோ நான் இந்த கேன்வாஸ் வந்து யூஸ் பண்றேன் இப்ப யூஸ் பண்ணிட்டு இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த எலமெண்டோட கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம எடுக்கணும் சோ கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்றேன் கேன்வாஸ் எலமெண்ட்ங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் டாட் கெட் கான்டெக்ஸ்ட் சோ இதுல இந்த கெட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் எப்பவுமே வந்து ஒரு பாராமீட்டர் சப்போர்ட் பண்ணும் அது வந்து நம்ம வந்து என்னன்னா இந்த 2D-ஆ இல்ல வந்து TD-ஆ TD-ஆங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு வெப் GL-னு சோ இப்போ வந்து நம்ம 2D பத்தி தான் நம்ம வந்து பண்ண போறோம் சோ அதனால நான் வந்து இங்க 2D அப்படினு சொல்லி கொடுக்கறேன் கொடுத்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணி காமிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் எப்படி அதை பண்றோம் எல்லாமே சோ இந்த ஆப்ஜெக்ட் டாட் பிகின் பாத் தென் டாட் ரெக்ட் ஆஃப் 10, 20, 100, 100 நான் இதெல்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் டோன்ட் வரி அபவுட் தட் சோ
இப்போ வந்து இதை வந்து நான் லைவ் சர்வர் யூஸ் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டையும் வந்து பேரலாக மாற்றிக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தா நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கோம். ஓகேவா, இந்த ரெக்டாங்கிள் எதை பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன், இந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கு. நான் இப்போ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கேன்வாஸ் அப்படி யூஸ்வலாக வந்து நார்மலாக எப்படி இருக்கும்னா, ஒரு டேக்குள்ள நம்ம டைனாமிக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பைண்ட் பண்ணாலும் பைண்ட் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக் அப்படியே தான் இருக்கு, இதுக்குள்ள எதுவுமே பைண்ட் ஆகல, இந்த டேக்குள்ள எதுவுமே வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே வந்து நான் ஒரு டிவு பைண்ட் பண்ணி காமிக்கிறேன். டிவுல வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து இந்த டிவுக்கு வந்து ஒரு ஐடி நான் போட்டிருக்கேன், டிவ் கண்டென்ட் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதே மாதிரி ஒரு எலமெண்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன், அதாவது கெட் எலமெண்ட் பை ஐடி, இது வந்து டிவ் கண்டென்ட். ஸோ இப்போ நான் இந்த டிவ் கண்டென்ட் டாட் அப்படின்னு கொடுத்து நம்ம இப்போ வந்து இன்னர் ஹெச்டிஎம்எல் ஆர் இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து நான் இப்போ வந்து என்ஜன் சேனல் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தா அந்த என்ஜன் சேனல் அப்படிங்கிறது பைண்ட் ஆயிருக்கு. அதையும் வந்து நான் அந்த கேன்வாஸில் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன் பாருங்க. கேன்வாஸ் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல் டு என்ஜன் அப்படின்னு நான் கொடுத்தாலுமே இங்கே வந்து அது பைண்ட் ஆகாது. ஸோ ஈவன் நான் இது இப்போ வந்து நான் சொல்கிறேன் என்ன கான்டெக்ட்னா என்னன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து எப்பவுமே ஒரு டிவுக்குள்ளேயோ இல்லை ஒரு இதுலேயோ நம்ம பைண்ட் பண்ணுற கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து யூஏல டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டிவு பார்த்தீங்கன்னா டிவுன் இருக்கு. இந்த டிவுக்குள்ளே வந்து நான் என்ஜன் சேனல் அப்படின்னு பைண்ட் பண்ணியிருக்கேன் டைனமிக்காக, இந்த டாம் வந்து அது விசிபிளாக இருக்குது, அதுதான் வந்து நம்மளோட இங்கே வியூ போர்ட்டில் தெரியுது. ஆனால் கேன்வாஸ்ல வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயர் ஒரு இந்த ஒரு ரெக்டாங்கிள் வந்து வருது இல்ல, இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம வந்து உள்ள இந்த கேன்வாஸ் எலமெண்ட்டுக்குள்ள எதுவுமே இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இந்த என்ஜன்ங்கிறது இப்ப நம்ம பண்ண நான் இதை ரிமூவ் பண்ணாலுமே எதுவுமே இல்லை, பட் ஸ்டில் இட் இஸ் கெட்டிங் விசிபிள், இங்க வந்து விசிபிள் ஆகுது பாத்தீங்களா. ஸோ இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, டாம்ல ஒரு ஆப்ஜெக்டா இன்டர்னல் ஆப்ஜெக்டா தான் வந்து அது இருக்கும், அது வந்து இந்த வியூ போர்ட்ல விசிபிளே இருக்காது. ஆக்சுவலா அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. கான்டெக்ஸ்ட்ங்கிறது ஆப்ஜெக்டோட ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நமக்கு ரெக்டாங்கிள் வந்துருக்கு, நான் இதுக்கு வந்து நான் இது பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு கலர் செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கலர் செட் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் டாட் ஃபில் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ஃபில் ஸ்டைலில் வந்து நான் இப்போ வந்து ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்ட்ரோக்குக்கு பதிலாக என்ன கொடுப்போம்னா ஃபில் ஆஃப் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நான் இப்போ இங்கே கொடுத்து காமிக்கிறேன். இப்போ இங்கே வந்து இது வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸுக்குன்னு டிஃபால்ட்டாக ஒரு சைஸ் இருக்கு, அந்த சைஸ் அந்த சைஸில் நம்ம இது ஸ்பெசிஃபை பண்ணாதனால உங்களுக்கு இதுதான் அதோட சைஸ் மாதிரி தெரியுது. நான் வந்து ஒரு ஸ்டைல் கொடுத்து உங்களுக்கு கேன்வாஸ்க்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எங்கே பைண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களால் விசிபிள் பண்ண முடியும். இப்போ வந்து இதை செக் பண்ணீங்கன்னா இந்த கேன்வாஸ் அப்படிங்கிறது ஓவராலாக இந்த சைஸில் இருக்கு. இந்த கேன்வாஸ் எலமெண்ட்டுக்குள்ள ஒரு நம்மளோட நம்ம ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி பைண்ட் பண்ண இந்த ஒரு ஷேப் இருக்கு, பட் இந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள கண்டென்ட்ல இருந்து வரல. ஸோ இது வந்து இதுதான் அந்த கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ வந்து ஒரு ஆப்ஜெக்டுக்கு, ஸோ இது கேன்வாஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சரே வந்து இதுதான். ஸோ கேன்வாஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, மொத்த கேன்வாஸ்க்கே ஒரே ஒரு கான்டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஈவன் நீங்க இப்ப நான் இங்க ஒரு கான்டெக்ஸ்டுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி எடுத்தேன்ல, கெட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம இதை கெட் ரிட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த லைனுமே நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட் கான்டெக்ட் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இதே வந்து நான் இன்னொரு தடவை வந்து எடுத்தாலும் எனக்கு இதே போர்ட்டு தான் வந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெட் கான்டெக்ட் டூ அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிறேன். இப்போ அந்த கான்டெக்ட் டூவில் வந்து சேம் நம்ம இங்கே பண்ணோம்ல இதே மாதிரி வந்து நான் இன்னொரு ஒரு இது இது பண்ணுறேன், பட் நான் இந்த இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நான் இப்போ இதோட சைஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா மேபி வந்து ஒரு 110 அப்படி வைக்கிறேன். ஸோ இதை ரெட்டுக்கு பதிலாக ப்ளூன்னு வைக்கிறேன். இதை வந்து மேபி 120 வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தா ரெண்டு ஸ்கொயர் வந்து நமக்கு பைண்ட் ஆயிருக்கு, பட் இந்த கேன்வாஸ்ல எதுவுமே வந்து தெரியல. ஏன்னா வந்து இது வந்து ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ல போய் தான் இந்த வியூ கான்டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள நம்ம ப்ராப்பர்ட்டியில தான் இது ஃபுல்லா பைண்ட் ஆகி வருது. ஸோ இது டாம்ல வந்து லோட இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை.
சோ கேன்வாஸ் நாள என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த டாம்ல வந்து இந்த இங்க இருக்கிற இந்த HTML ஓட கண்டென்ட் இங்க வந்து லோடு வந்து அதிகமாகாது. சோ அப்ப வந்து SVG-லயும் நம்ம இதே யூஸ் பண்ணி பண்ண முடியும். இப்ப நான் சாம்பிளுக்கு இதே சாம்பிள் வந்து நான் SVG யூஸ் பண்ணியும் வந்து சேம் நான் இதே மாதிரி வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் SVG-னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்ட்னு சொல்லி ஒரு டேக் யூஸ் பண்ணிக்குவோம். சோ இந்த ரெக்ட்க்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம வந்து கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து ஒரு 10, ஒய் வந்து ஒரு 10, இதுல வந்து என்ன பண்ணுவோம் வித்து கொடுப்போம். வித்து வந்து ஒரு 100, ஹைட் 100 அப்படி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து இங்க வந்து பாருங்க. ஸோ இப்ப இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து மேல வந்து SVG யூஸ் பண்ணி நம்ம இதே மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம், கீழே வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். இப்ப SVG யூஸ் பண்ணி பண்ணதுல இங்க வந்து செக் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு டாம் ரெக்டாங்கிள் நம்ம பைண்ட் பண்ணது வந்திருக்கு, பட் கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணதுல வரல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எது வந்து பெனிஃபிட், எந்த சினாரியோல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்ப வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா மேல வந்து SVG, ஸோ கீழே வந்து நான் வந்து கேன்வாஸ் இப்படி போட்டு ரெண்டுக்கும் மேஜரா உள்ள டிஃபரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ SVG வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெக்டர் இமேஜா வந்து லோட் ஆகும், வெக்டர் இமேஜா தான் வந்து இந்த ரெப்ரசென்ட் பண்றது பண்ணும். பட் கேன்வாஸ் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா பிக்சல்ஸ், ஓகேவா? ஸோ இது வந்து இமேஜா இருக்கிறதுனால ஸோ பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்கர் ஏரியால மினிமம் டிசைன் வந்து வரப்போகுது. பிக்கர் ஏரியா அதாவது வந்து ஒரு பெரிய ஏரியால மினிமம் டிசைன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 500x500 ஒரு ரெண்டு சின்ன சர்க்கிள் நான் பைண்ட் பண்றேன் அப்படின்னா நம்ம வந்து SVG-க்கு போலாம். அதே வந்து கேன்வாஸ் எப்ப போலாம் அப்படின்னா மினிமம் ஏரியால பிக் bigger amount of design. So இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரி அப்ப நான் வந்து மினிமம் இப்ப நம்ம வந்து இது சொல்லியிருக்கோம், இங்க வந்து என்ன சொல்லிருக்கோம், பிக்கர் ஏரியால மினிமம் அமௌண்ட் ஆஃப் டிசைன் வந்தா டிசைன் வந்தா இதுக்கு போக சொல்லியிருக்கோம், கரெக்டா? SVG-க்கு. ஸோ அதே வந்து நான் இந்த சினாரியோக்கு கேன்வாஸ் போக கூடாது அப்படின்னா ஸ்டில் யூ கேன் டூ இட். பட் இப்ப கேன்வாஸ்க்கு இதுக்கும் உள்ளதுல என்ன அப்படின்னா இது வந்து ரெசல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல வந்து ரெசல்யூஷன் வந்து கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து அந்த எலமெண்டே வந்து இங்க பைண்ட் ஆகுது. ஸோ இந்த எலமெண்ட் பைண்ட் ஆகுறதுனால என்ன ஆகும்னா நம்ம ஸ்கிரீனுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் கேன்வாஸ்ல வந்து எலமெண்ட் வந்து பைண்ட் ஆகல. ஸோ அதனால என்ன ஆகும்னா அதுல ரெசல்யூஷன் வந்து கம்பேரிசன் திஸ் SVG இது வந்து ரெசல்யூஷன் மினிமம் ரெசல்யூஷன், ஓகேவா? அடுத்த பாயிண்ட் இந்த SVG எப்படி எல்லாம் பைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அண்ட் இது அதாவது வந்து பைண்ட் பண்றதோ இல்ல சேவிங் பண்றதோ ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியே பண்ண முடியும். பட் வந்து கேன்வாஸ் பொறுத்த வரையும் ஒன்லி ஸ்கிரிப்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ண முடியும். நம்ம வந்து ஸ்டைல் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க உள்ள ஒரு ரெக்டாங்கிள் பண்ணல, இந்த ரெக்டாங்கிள்கான கலரை என்னால வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியாது. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிள்க்கு நான் வந்து இங்கேயே வந்து ஒரு ஸ்டைல் டேக் போட்டு இதுல வந்து நான் வந்து எப்படி ரெக்டாங்கிள் அப்படிங்கிற டேக் வந்தாலே நான் என்ன எழுதலாம் அப்படின்னா ஃபில் எல்லோ அப்படின்னு நான் வந்து இங்க எழுதியிருக்கேன். இப்ப இங்க வந்து பார்த்தா இது இம்பாக்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஆக்சுவலா என்ன CSS ப்ராப்பர்ட்டி, அதே வந்து நான் இங்க போடுறேன் என்னால வந்து கேன்வாஸ்ல அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா கேன்வாஸ்ல இது இல்லவே இல்லை, ஏன்னா விர்ச்சுவலா டாம் வரவே இல்லை, அதனால ஸ்டைலிங் மூலமா அச்சீவ் பண்ண முடியாது. சரி அப்ப கேன்வாஸ்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இது இந்த எலமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி இதுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இருக்கிறதுக்கு பேரு கான்டெக்ஸ்ட். ஸோ அந்த இப்ப நான் நம்ம இங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம்ல, இந்த என்னால அந்த ரியாக்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி பண்ண முடியும். பட் வந்து கேன்வாஸ்ல அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து டாம்லயே இங்கே இதுல வந்து பைண்டே ஆகாது, அது வந்து கான்டெக்ஸ்ட்ல இருக்கும். ஸோ வந்து இந்த திங்ஸ் எல்லாம் இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து எந்த இடத்துல எது வேணும் அப்படிங்கறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி வந்து இதுல வந்து நம்ம பைண்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு நோடையும் பைண்ட் பண்ணி பண்ணணும். ஸோ இதுல ஸ்கிரிப்டிங்ல கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு.
சோ ஆனா வந்து இதுல ஒரு மேஜர் இது வந்து என்ன அப்படின்னா HTML5 சப்போர்ட் பண்ற ப்ரௌசர்ல தான் இந்த கேன்வாஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்ப ஆனா வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ரௌசர்ஸ் வந்து HTML5 சப்போர்ட் பண்ணது, சோ நோ இஷ்யூஸ். சோ அடுத்து வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா கண்டிப்பா நம்ம வந்து கேன்வாஸ் டேக் க்ளோசிங் டேக் ஸ்பெசிஃபை பண்ணணும். அது எப்படி அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதுக்கு கீழே ஒரு டிவ்ல வந்து என்ன பண்றேன் Njan சேனல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். இங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணா அது வந்து இருக்கும். ஓகேவா இருக்கா? சோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் வந்து நான் இவன் இந்த டெவலப்பர் க்ளோஸ் பண்ணிடுறேன். சோ கிளியரா இருக்கும். மேபி இதையும் கமெண்ட் பண்ணிடலாம். சோ நமக்கு ஸ்பேஸ் ப்ராடரா கிடைக்கும். சோ இப்போ இப்படி இருக்கு. இப்ப வந்து நான் இதோட க்ளோசிங் டேக் இருக்குல்ல, இந்த க்ளோசிங் டேக் மட்டும் நான் வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது தெரியவே இல்லை. ஏன்னா என்ன கன்சிடர் பண்ணதுன்னா இந்த கேன்வாஸ்ங்கிற க்ளோசிங் டேக் நம்ம எடுத்துட்டோம்னா இது கீழே உள்ள எல்லாமே அதுக்குள்ள அந்த உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிருக்கு. சோ அதுதான் வந்து இந்த கேன்வாஸ்ல நம்ம மேஜரா இது பண்ண வேண்டியது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேன்வாஸ் இங்க இருக்கா, இதுக்குள்ள பார்த்தா இதுக்குள்ளதான் அந்த டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே பண்ணிருச்சு. ஸோ கேன்வாஸ் வந்து டில் என்டையர் ரோ வந்து அப்படியே அதை க்ளோசிங் ஆட்டோமேட்டிக்கா இங்கே பண்ணிருது. ஸோ கேன்வாஸ்க்குள்ள உள்ள எந்த கண்டென்ட்டும் விசிபிள் ஆகாது. அதனாலதான் வந்து என்ன ஆச்சுன்னா இப்ப நம்ம இங்க கொடுத்த டிவ் வந்து கேன்வாஸ் கண்டென்ட்டுக்குள்ள போயிருச்சு. இங்க வந்து பாருங்க, இங்க கேன்வாஸ் இங்கே ஆரம்பிக்குது, இங்கேதான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம அது கீழே நம்ம வந்து ஏன்னா நம்ம கான்டெஸ்ட்ல வந்து க்ளோசிங் டேக் போடல அந்த கோட்ல, அதனால இதுவே ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர் ஃபீச்சர் யூஸ் பண்ணி டில் எண்ட் பாடி க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேன்வாஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ இந்த கேன்வாஸ்க்குள்ள கிடக்கிற கண்டென்ட் எப்பவுமே டிஸ்பிளே ஆகாது. இது எப்ப டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா ஒன்லி எந்த ப்ரௌசர் வந்து இந்த கேன்வாஸ் சப்போர்ட் பண்ணலையோ அப்ப மட்டும்தான் இது டிஸ்பிளே ஆகும். சோ நார்மலா வந்து இது டிஸ்பிளேவே ஆகாது. ஓகேவா புரிஞ்சா? சோ இப்ப கேன்வாஸ்னா என்னன்னு புரிஞ்சு, கேன்வாஸோட பேசிக் வந்து புரிஞ்சு என்ன யூஸ்க்காக பண்றோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்ப ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் வரைஞ்சு பாத்திருக்கோம். சோ இந்த மாதிரி வந்து நம்ம எது வேணாலும் அந்த ஃபைல யூசிங் தி ஜாவாஸ்கிரிப்ட் வி கேன் டூ டிரா பண்ணலாம் எல்லாமே. ஸோ இது மெயினா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து கிராஃபிக்கல் யூசர். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டர் பிளாட்டர் சார்ட்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி சார்ட்டு அது எல்லாமே பண்றதுக்குலாம் வந்து யூஸ் ஆகும். மோஸ்ட்லி வந்து சார்ட்டுக்குலாம் இது ரொம்பவே பெட்டரா இருக்கு. ஏன்னா வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் நம்ம டேட்டா வந்து நம்ம யூஏல காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதிகமா நம்ம போகல என்ன ஆயிரும், HTML ஸ்டாண்டர்ட் படி நோடோட டெப்த் இவ்வளவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி நான் அவாய்ட் பண்றோம். ஸோ அது மாதிரி இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாவே பண்றதுனால பேசிக்கா ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சாலே நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் தான் வந்து கேன்வாஸ் வந்து இப்ப ரீசெண்டா ரொம்ப க்ரோ ஆகிறதுக்கான ஒரு பெரிய காஸ். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோல எப்படி வந்து நம்ம அடுத்தடுத்த ஷேப் பண்றது, வேற ஈவெண்ட் எல்லாம் எப்படி பயன் பண்றது, அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இது வந்து கேன்வாஸோட இன்ட்ரோ பத்தின வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கேன்வாஸ்னா என்னங்கிற ஓவரால் ஐடியாவும், ஏன் வந்து கேன்வாஸ் போகணும், எப்பெல்லாம் கேன்வாஸ் போகணும், மீதி எஸ்விஜிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸோ எப்போ எஸ்விஜி அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கேன்வாஸ் வரலாம், இந்த மாதிரி வந்து ஓவரால் சம்மரி எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.